ஹலோ எவரி ஒன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்னைக்கு டேட்டு 12/8/2024. இந்த வீடியோவை ஒரு ஆஃப்டர்நூன் 2:30 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் சாம்பிள் வீடியோ பார்க்க போகிறோம். எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ கட்டணும், எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற தகவலையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஒரு மாணவருடைய விருப்பம், அதே விருப்பம் உங்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அவருடைய விருப்பத்துக்கு அவர் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரியான சாய்ஸஸ் தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி சாய்ஸஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த டிஸ்க்ளைமரை சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் எழுதுகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற தகவலையும் நம்ம கொடுத்துருவோம். இப்போ வாங்க சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு செக்யூரிட்டி டெபாசிட்டை பற்றி பார்த்துடலாம். இப்போது இது லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட் அவருடைய விருப்பத்துக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணினது. அதாவது அவர் வந்து கவர்மெண்ட் காலேஜும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் காலேஜஸையும் சாய்ஸஸ் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ், கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் மைனாரிட்டி என்ஆர்ஐ கோட்டா செஷன் 2023. அப்போது நீங்கள் சாய்ஸஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கும் சாய்ஸ் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேங்களா. அதே போல் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அந்த சாய்ஸையும் கொடுத்துக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் 1000 ரூபீஸ் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அதையும் ஒரே சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிச்சிக்கலாம். என்ஆர்ஐக்கு நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் மைனாரிட்டி கோட்டாவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் ஒரே சாய்ஸஸாக காமிச்சிக்கலாம். அதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவில் ஓகேங்களா. அப்போ இந்த கோட்டாவை வச்சு தான் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போடுறோமா இல்லை கவர்மெண்ட் காலேஜில் போடுறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். அப்போது எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட் சாய்ஸ் போட்டிருக்காரு. அதே சென்னையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்னையில் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜு, சென்னையில் செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரார் சென்னை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை, அதுக்கப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜு, அதுக்கப்புறம் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். இது எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வருது. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் இதுவும் கவர்மெண்ட் காலேஜ் தான். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 11th பிளேஸில் போட்டிருக்காரு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம் 12th பிளேஸு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் ஹாஸ்பிட்டல் கடலூர், கேஏபி விஸ்வநாதன் திருச்சி, அதுக்கப்புறம் மோகன்குமார் மங்கலம் சேலம், திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் ஈரோடு ஐஆர்டிடி, அது வந்து இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை, அப்புறம் கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் தேனி மெடிக்கல் காலேஜ் போட்டிருக்காரு 23rd பிளேஸில். 24th பிளேஸில் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அரியலூர் மெடிக்கல் காலேஜ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ். அப்போது ஃபஸ்ட்டு சீட்டில் 29 மெடிக்கல் காலேஜ் எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை போட்டுட்டாங்க.
அப்போது இது எல்லாமே அண்டர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வருது, உங்களுக்கு இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு காமிச்சிடும். ஓகேங்களா? சரி, செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா 30வது ப்ளஸில் கரூர் மெடிக்கல் காலேஜ், கரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த இடத்துல நீங்கள் கோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்னென்னு வரும், கேட்டகிரிங்கிறது அது கவர்மெண்ட் கோட்டாவா மேனேஜ்மெண்ட் கோட்டாவா அப்படிங்கிறது வரும். 30வது கரூர் மெடிக்கல் காலேஜ் போட்டிருக்காரு, 31வது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல், அடுத்தது 32வது திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், விருதுநகர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் நீல்கிரீஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாவில் வருது. நீல்கிரீஸுக்கு அப்புறம் வெள்ளூரில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், எம்பிபிஎஸ் செல்ஃப் ஃபைனான்ஸில் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். அதுக்கப்புறம் 39வது ப்ளஸில் கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர், 40வது ப்ளஸில் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் கேஎம்சிஹெச் போட்டிருக்காரு, 41வது மதுரை வேளம்மாள் போட்டிருக்காங்க, அடுத்தது திருச்சி மெடிக்கல் காலேஜ் திருச்சியில் திருச்சி எஸ்ஆர்எம் செல்ஃப் ஃபைனான்ஸில் போட்டிருக்காங்க. அப்போது இதை வச்சு நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜ் போட்டிருக்கிறோமா, செல்ஃப் ஃபைனான்ஸ் போட்டிருக்கிறோமா, மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டிருக்கிறோமா அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு காமிச்சிடும். அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அது முக்கியம். அடுத்தது திருச்சி பார்த்தாச்சு, சென்னையில் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் எஸ்எஃப்ல, அதுக்கப்புறம் கற்பக விநாயகர் எஸ்எஃப்ல, அதே போல் திருவண்ணாமலையில் வந்து அருணி மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் கற்பகம் செல்ஃப் ஃபைனான்ஸில், அதுக்கப்புறம் மேல்மருவத்தூர் எஸ்எஃப்ல, எம்பிபிஎஸ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர், அதுக்கப்புறம் ஸ்ரீ முத்துக்குமரன் எஸ்எஃப்ல, அதே போல் தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை, மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னை, இது எல்லாமே எஸ்எஃப்ல வருது. அன்னபூர்ணா சேலம் எஸ்எஃப்ல வருது, செயின்ட் பீட்டர்ஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் எஸ்எஃப், அப்புறம் இந்திரா மெடிக்கல் காலேஜ் எஸ்எஃப்ல கவர்மெண்ட் கோட்டா, சுவாமி விவேகானந்தா நாமக்கல் கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்ல, பிஎஸ்பி அதுவும் கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்ல, அடுத்தது நந்தா மெடிக்கல் காலேஜ் எஸ்எஃப்ல, அதுக்கப்புறம் ஸ்ரீ மூகாம்பிகை கன்னியாகுமரி எஸ்எஃப்ல, அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில், அதுக்கப்புறம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அதுவும் ப்ரைவேட்டில், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அதுவும் உங்களுக்கு ப்ரைவேட்டில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில். ஸோ இந்த மாதிரி 61 காலேஜஸ் வந்து இந்த கேண்டிடேட் சாய்ஸ் வில்லிங் போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு சாம்பிள் வீடியோவாக இருக்கும். இந்த அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் சாய்ஸ் வில்லிங் வந்து உங்களுக்கு 19வது தேதி ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 19th அப்புறம் August 19th அப்புறம் நம்மளுக்கு வந்து சாய்ஸ் வில்லிங் ஓப்பன் ஆகும். அப்போ சாய்ஸ் வில்லிங் விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் வில்லிங் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் வில்லிங்கில் நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து கிளிக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ சார் கட்டணும், எவ்வளோ சார் கட்டணும் அப்படின்னா அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா வெப்சைட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா 14th ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போடுறீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகிரியும் மற்ற கேட்டகிரியும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 5000 கட்டுறீங்க, மற்ற ஜென்ரலில் வந்தீங்கன்னா 10,000 ருபீஸ் கட்டுறீங்க. இப்போது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து 2 லேக்ஸ் ருபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். ஓகேங்களா? இதுவே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்காக இருந்தால் நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட் அப்படின்னா 30,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட், இது ரீஃபண்டபிள், இந்த அமௌண்ட் கட்டணும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு 1 லேக் ருபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும், இதுவும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிடும். அடுத்தது உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ்னால் கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும், மற்றபடி டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் டீம்டு யூனிவர்சிட்டியில் காலேஜ் எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க, 17ஆ 18ஆ 20ஆ, அது வந்து ஒரு காலேஜுக்கும் இன்னொரு காலேஜுக்கும் வேரி ஆகும். அந்த அமௌண்ட் நீங்கள் வந்து அலாட்மெண்ட் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது கட்டணும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு
உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் 18,073 ரூபாய் கட்டினா தான் உங்களுக்கான எம்பிபிஎஸ்ல சொல்கிறேன் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். இதுவே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒரு சீட்டு கிடைக்குது அப்படின்னா 4.5 லேக்ஸ் மினிமம், அதுக்கு வந்து 4.4 லேக்ஸ் வாங்குகிற காலேஜும் இருக்குது. அப்போ அது காலேஜுக்கு காலேஜ் மாறுவரும், 4.4 லேக்ஸாக 4.5 லேக்ஸா, 4.5 அப்படிங்கிறது 450,000, இது 440,000. இதுவே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட்டு கிடைக்குதுன்னா 5,40,000 ரூபீஸ் நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டணும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். இதுவே வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட்டு கிடைக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி 13,50,000 ரூபாய் நீங்கள் கட்டணும், 13,50,000 கட்டணும். என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னா 24,500,000 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டும். என்ஆர்ஐ லேப்ஸில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது அப்படின்னா 21,00,000 ரூபா அமௌண்ட் கட்டினா தான் உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சாய்ஸ் பில்லிங்க்கான சாம்பிள் வீடியோ. அதே போல் எந்த டைமில் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கேட்டதுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும், கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பெய்டு சர்வீஸினுடைய டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுறவங்க இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.